Chalk Piece Academy WhatsApp class, YouTube class, subscribe now. Students, இன்னைக்கு நம்ம இந்த பாட்டில் பார்க்க போகிறது 11th standard English poem number 1, Once Upon a Time by Gabriel O'Hara. சமச்சீர் கல்வி புத்தகத்திலிருந்து தமிழில் உங்களுக்காக வழங்குபவர்கள் Chalk Piece Academy Design Your Future YouTube channel. Part number 4. Once Upon a Time அப்படின்ற இந்த போம் கேப்ரியல் ஒகாரா என்ற ஒரு கவிஞரால் எழுதப்பட்டது. இந்த கவிதையானது ஒரு தந்தை தனது மகனிடம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக ஒரு மிக நீண்ட கவிதையை எழுதியுள்ளார். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். And I have learned to, நான் கற்றுக்கொண்டும் விட்டேன் அப்படின்னு தன் மகன்கிட்ட சொல்கிறார். இதுக்கு முந்தின பாட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மகன்கிட்ட இந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள், ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பழக்க வழக்கங்கள் மாறுபடுகின்றன, ஒருவர் மற்றொருவர் மீது என்ன மதிப்பு மரியாதை வைத்துள்ளார் என்பது பற்றிய விஷயங்கள் எல்லாம் சென்ற பாட்டுகளில் பார்த்தோம். இந்த பாட்டில் இப்படி ஆரம்பிக்கிறார், அண்ட் ஐ ஹாவ் லேர்ன்டு டு, நான் அந்த அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டேன். என்ன கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, டு லாஃப், சிரிப்பதற்கு கற்றுக்கொண்டேன். வித் ஒன்லி மை டீத், என்னுடைய பற்களை மட்டும் காட்டிக்கொண்டு மற்றவர்களிடம் சிரிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டேன் மகனே அப்படின்னு மகன்கிட்ட சொல்கிறார். ஏன்னா இந்த காலத்து சிரிப்பானது அப்படி தான் இருக்கிறது. ஒரு காலத்தில் வாய்விட்டு சிரித்தா நோய் விட்டு போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி கூட உண்டு. அது உண்மையான சிரிப்பு இருக்கிறவங்கள்ட்ட அந்த சிரிப்பு கட்டாயம் இருக்கும். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வாங்க, ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிடுவாங்க, குடும்பத்தில் பேசிக்கிடுவாங்க, சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இப்படி எவ்வளவோ பேர் பேசிக்கிடுவாங்க. ஆனால் உண்மையான சிரிப்பு அப்படின்றது என்னென்னா, அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் சிரிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சிரிப்பானது இன்றைய காலகட்டத்திற்கு எப்படி மாறிப்போச்சு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்மைல், ஒரு லைட்டாக பல்லு தெரியும், அவ்வளோதான். அப்படி பல்லக்கா காமிச்சு சிரிக்கக்கூடிய ஒரு சிரிப்பை நான் கற்றுக்கொண்டேன் மகனே என்று தன் மகனிடம் கூறுகிறார். அண்ட் இன்னும் அவர் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஷேக் ஹேண்ட்ஸ் விதவுட் மை ஹார்ட் அப்படின்றார். நானும் கை கொடுக்க கற்றுக்கொண்டேன் மகனே, விதவுட் மை ஹார்ட், எனக்கு மனசே இல்லாமல், மனசே உடஞ்சி போய் எனக்கு இவனுக்கெல்லாம் கை கொடுத்துக்கிட்டு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, மனசே இல்லாமல் மனசுக்குள்ளே இருந்து எந்த சந்தோஷமும் இல்லாமல் வெறும் கையை மட்டும் குலுக்குவது எப்படி என்பதை நான் கற்றுக்கொண்டேன் மகனே அப்படின்னு சொல்லி மயங்கிட்ட சொல்கிறாரு ஒரு தந்தை. ஐ ஹாவ் ஆல்சோ லேர்ன்ட் டு சே குட் பை. குட் பை அப்படின்ற வார்த்தை பெரும்பாலும் இப்போ நம்ம சொல்ல பழகிக்கிட்டோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நேரம் நீண்ட நெடிய நேரம் பேசி விட்டு கிளம்புற பொழுது குட் பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி குட் பை சொல்லும் பொழுது, போதும்டா இதோட சாமி அப்படின்ற மாதிரி குட் பை அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் பிரிகிற பொழுது மனசே இல்லாமல் பிரிவாங்க. குட் பை நண்பா, குட் பை அங்கிள், குட் பை ஆன்டி, அல்லது குட் பை அத்தை, குட் பை இப்படி சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்படி கிளம்பும் பொழுது மனசுக்குள்ளே ஒரு பரிதவிப்பு இருக்கும். ஐயோ இவங்களை விட்டுட்டு போகிறோமே, இவ்வளோ அழகாக இன்ன வரைக்கும் பேசிக்கிருந்தாங்களே அப்படின்ற ஒரு பாசத்தில் அந்த பரிதவிப்போடு கிளம்பி போவாங்க ஒரு காலத்தில். ஆனால் இப்பொழுது குட் பை சொல்லிட்டு, அப்பா தப்பிச்சா போதுமிடம் இந்த இடத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு போவது எப்படி என்பதை பற்றி நான் கற்றுக்கொண்டேன்றதை தான் அவர் சொல்ல, டு சே குட் பை, எப்படி குட் பை சொல்லணுன்றதை கற்றுக்கொண்டேன் மகனேன்றாரு. வென் ஐ மீன் குட் ரிடன்ஸ், அதான் சொன்னேன் இல்லையா, அதாவது எப்படி அப்பா விட்டுட்டு போனால் போதும், இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா போதும் அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தையை தெரிவிப்பது போல் மனசுக்குள் நினைத்து கொண்டு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு பிரிகிறாங்க இப்பொழுது இருக்கிறவங்க. ஒரு காலத்தில் குட் பை சொன்னால் பாசத்தோடு பிரிவாங்க, ஆனால் இப்பொழுது ஜஸ்ட்
விட்டு தப்பிச்சா போதும் அப்படின்ற ஒரு மீனிங் தான் இந்த குட் ரிடன்ஸ் அப்படின்றது. அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டா போதும்டா அப்படின்ற மாதிரி மீனிங். டு சே கிளாட் டு மீட் யூ, அடுத்து ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னவென்றால் கிளாட் டு மீட் யூன்னு. இப்போலாம் அதை ஒரு ஸ்டைலிஷாக வேற சொல்கிறாங்க. யாராவது வந்தாங்கன்னா கை குலுக்கிட்டு கிளாட் டு மீட் யூ அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஏன்னா அப்பொழுது தான் தன்னை வந்து கொஞ்சம் மெத்த படித்தவர் அல்லது மெத்த தெரிந்தவர் நிறைய விஷயங்கள் தெரிந்தவர் அப்படின்னு தங்களை நினச்சிக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு கிளாட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தங்களை சந்தித்ததில் சந்தோஷம் அப்படின்னு அதோட அர்த்தம். ஆனால் உண்மையிலேயே ஒரு காலத்தில் சந்திக்கிறதுக்கு சந்தோஷத்தை அப்படியே அள்ளி மனசுக்குள்ளே சுமந்து கொண்டு போய் அவங்கள சந்தித்த உடனே அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க. பட் இப்போ இருக்கிறவங்க ஜஸ்ட் அந்த உதட்டளவில் மட்டும் கிளாட் டு மீட் யூன்னு சொல்லிவிட்டு அடுத்த டாபிக் போயிடுவாங்க. ஸோ கிளாட் டு மீட் யூ, கிளாட் அப்படின்னாலே மகிழ்ச்சி, டு மீட் யூ உங்களை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது உண்மையான மனதுக்குள்ளேருந்து ஒரு காலத்தில் வந்தது, ஆனால் இப்பொழுது அது வரலை. அது எப்படின்றதை கற்றுக்கொண்டேன் மகனேனு தான் அவர் சொல்கிறார். டு சே கிளாட் டு மீட் யூ விதவுட் பீயிங் கிளாட், வித்தவுட் அப்படின்னா இல்லாமல், பீயிங் கிளாட் சந்தோஷமே இல்லாமல், என்கிட்ட சந்தோஷமே இல்லாமலே ஆனால் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்வது எப்படின்றதை கற்றுக்கொண்டேன் மகனே. அண்ட் டு சே இன்னும் ஒன்று சொல்ல கற்றுக்கொண்டேன், இட் ஹேஸ் பீன், இட்ஸ் பீன் அப்படின்னு இருக்கும், இட் ஹேஸ் அந்த ஹேஸ்ன்றதுனுடைய ஒரு அஃபாஸ்ட்ரஃபி போட்டிருக்கு, அந்த இடத்துல ஹேஸ்ன்றது ஹிடனாக இருக்குது, மறைஞ்சிருக்கு. ஸோ இட் ஹேஸ் பீன் அப்படின்றது தான், இட்ஸ் பீன் நைஸ் டாக்கிங் டு யூ, உங்களுடன் பேசுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இட் ஹேஸ் பீன் நைஸ் டாக்கிங் டு யூ அப்படின்னு ஒருத்தர்கிட்ட பேசிக்கி இருக்கிற பொழுது அவங்கள பார்த்து சொல்கிறோம். அது மனசாக இப்பொழுது சொல்லவில்லை, ஒரு காலத்தில் பேசும்பொழுது அப்பா உங்கள்கிட்ட பேசுகிறது பொழுது நேரம் போகிறதே தெரியல, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குப்பா அப்படின்றத மேக்ஸிமம் சொல்லவே மாட்டாங்க ஒரு காலத்தில். அது தெரியும் அந்த மகிழ்ச்சி, ஆனால் இப்போ சொல்லி காமிச்சிட்டு தான் போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். உங்கள் கூட பேசுகிறது ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது இப்பொழுது சம்பிரதாயமாக கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள். ஆஃப்டர் பீயிங் போர்டு அப்படின்னா, போர்டு அப்படின்னா போர் அடிச்சிருச்சு, தெய்வம் கூட பேசி போர் அடிச்சிருச்சுடா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தாலும் வெறும் வெற்று வாயில் அந்த வெற்று உதடுகளிலிருந்து வார்த்தைகளை எப்படி உதுக்குறோம் அப்படின்னா, இட் ஹேஸ் பீன் டாக்கிங் டு யூ அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். உங்கள் கூட பேசுனது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா தன் மகன்கிட்ட தான் எப்படி சிரிக்கிறதுன்றதை கற்றுக்கிட்டேன்டா மகனே, எப்படி கை குலுக்குவது என்பதை கற்றுக்கொண்டேன், எப்படி குட்பை சொல்லணுன்றதை கற்றுக்கொண்டேன், எப்படி கிளாட் டு மீட் யூ உங்களை சந்தித்ததில் சந்தோஷம்ன்றதை சொல்கிறத கற்றுக்கிட்டேன், இன்னொன்று உங்களை உங்கள்கிட்ட பேசுனதே ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்ற எப்படி சொல்லணுன்றதை கற்றுக்கிட்டேன் மகனே அப்படின்னு தான் மகன்கிட்ட அந்த அப்பா சொல்வதைப் போல இந்த கவிதை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்டான்ஸாவில் நாம் பார்க்கக்கூடிய வரிகளை பார்த்தோம்னா இதில் அலிட்ரேஷன் அப்படின்றது மட்டும் வந்திருக்கு. ஹேண்ட்ஸ் ஹார்ட் அப்படின்ற வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த இதில் தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும், ஹேண்ட்ஸ் அண்டு ஹார்ட் அப்படின்ற அந்த ரெண்டு வேர்டு வந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேர்டு தான் இதில் வந்திருக்கக்கூடிய அலிட்ரேஷன். அலிட்ரேஷனாக உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனன்ட் லெட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் கான்சனன்ட் சவுண்டோட. கான்சனன்ட்னா மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சவுண்டில் ஸ்டார்ட் பண்ண லெட்டர்ஸ் வந்திருக்கும், அந்த வார்த்தைகள் தான் ஹேண்ட்ஸ் ஹார்ட். இது ரெண்டும் அலிட்ரேஷனாக சொல்லப்படுது. அடுத்து நம்ம அப்ரிஷியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாராட்டுதல், எந்த வரியை பார்த்து நம்ம பாராட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் ரிடன்ஸ், இதோட போதும்னா விட்டுட்டு தப்பிச்சு போனால் போதும் அப்படின்ற ஒரு மீனிங்கில் சொல்கிற அந்த வார்த்தை தான் குட் ரிடன்ஸ். குட் ரிடன்ஸ் இஸ் அ ஃபீலிங் ஆஃப் ரிலீஃப், அப்பா ரிலீஃப் ஆகிட்டம்டா அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிட்டம்டா அப்படின்ற சொல்கிற அந்த ஃபீலிங்குக்கு, அதுதான் இந்த ஸ்டான்ஸாவில் நம்ம பாராட்டப்பட வேண்டிய ஒன்று.
பட் பிலீவ் மீ சன், இந்த ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா மயங்கிட்ட பேசுகிறாரு அந்த தந்தை. பட் பிலீவ் மீ சன், ஆனால் என்னை நீ நம்பணும் மகனே. என்ன நம்ப சொல்கிறாரு? ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ்டு டு பி. யூஸ்டு டுன்ற வேர்டு வந்துட்டாலே ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லணும்னா யூஸ்டு டு பயன்படுத்துவாங்க. ஐ யூஸ்டு டு பி வாட் ஐ யூஸ்டு டு பி, நான் எப்படி இருந்தேனோ அதுபோல் நான் இருக்கணும். ஐ வாண்ட் டு பி அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன், இப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எப்படி? வாட் ஐ யூஸ்டு டு பி வென் ஐ வாஸ் லைக் யூ. இந்த இடத்துல லைக் அப்படின்னா போல, யூனா உன்னை, உன்னை போல நான் இருந்த பொழுது. நானும் சின்ன பையில உன்ன மாதிரி தான் இருந்தேன். வென் ஐ வாஸ் லைக் யூ, உன்னை போல நான் இருந்த பொழுது எப்படி இருந்தனோ அதை போல, ஐ யூஸ்டு டு பி அதை போலவே இருக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். ஐ வாண்ட் டு பி, நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எப்படின்னா உன்னை போல நானும் சிறுவனாக இருந்த பொழுது எப்படி இருந்தோன்னா அதை போலவே நான் இருக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த தந்தை தன் குழந்தையை பார்த்து, மகனே நானும் ஆசைப்படுகிறேன் அல்லது விரும்புகிறேன் உன்னை போலவே, நானும் சிறுவயதில் இருந்த அந்த காலத்தைப் போலவே நானும் இருக்க விரும்புகிறேன் என்று இவ்வாறாக ஆசைப்படுகிறார். பாருங்கள், இதை போல சிரித்த முகத்துடன் நானும் ஒரு குழந்தையைப் போல, நான் குழந்தை பருவத்தில் இருந்ததைப் போல இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று அந்த தந்தை தன் குழந்தையிடம் இவ்வாறு கூறுகிறார். மேலும் அவர் தொடர்கிறார், ஐ வாண்ட் டு அன்லேர்ன். அன்லேர்ன் அப்படின்னா இதெல்லாம் கற்றுக்கொள்ளவே கூடாது. அன்லேர்ன், லேர்ன்னா கற்றுக்கொள்ளுதல், அன்லேர்ன் அப்படின்னா கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் அப்படின்னா நான் விரும்புகிறேன், இதெல்லாம் கற்றுக்கிறக்கூடாது அப்படின்னு. எதை கற்றுக்கொள்ளக்கூடாது? ஆல் தீஸ் மியூட்டிங் திங்ஸ், எனக்குள்ளே அந்த புதஞ்சு கிடக்கக்கூடிய திங்ஸ், அந்த விஷயங்கள், அந்த மியூட்டிங் திங்ஸ்னால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய மறைமுகமாக இருக்கக்கூடிய, மியூட்டிங்னா செயல்படாமல் அப்படின்னு அர்த்தம், செயல்படாமல் எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நான் கற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா குழந்தைகள் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து பிளான் பண்ணி செய்ய மாட்டாங்க. ஸோ அதை போலவே இப்போ கை குலுக்குவது எப்படி, சிரிப்பது எப்படி அப்படின்ற அந்த எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நான் கற்றுக்கொள்ளவே கூடாது அப்படின்னு சொல்லி தன் குழந்தையிடம், தன் மகனிடம் ஒரு தந்தை இவ்வாறு கூறுகிறார். மோஸ்ட் ஆஃப் ஆல், கிட்டத்தட்ட மொத்தமாக பார்த்தோம்னா அப்படின்னு அர்த்தம், மொத்தமாக மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலேர்ன், நான் விரும்புகிறேன் அல்லது நான் ஆசைப்படுகிறேன் டு ரீலேர்ன் அப்படின்றார். மீண்டும் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன், அந்த மாதிரி விஷயங்களை நான் விட்டுவிட வேண்டும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ரீலேர்ன் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ரீலேர்ன் அப்படின்னா என்ன? எதை அப்படி கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாரு? ஹவு டு லாஃப், எப்படி சிரிக்க வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா உலகத்திலேயே எவ்வளவு ரூபா செலவழித்தாலும், கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் நாம் கற்றுக்கிற முடியாத அல்லது என்ஜாய் பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தைகிட்ட இருந்து ஒரு சிரிப்பை நம்ம பார்க்குறது தான். நம்மளை பார்த்து ஒரு குழந்தை சிரிச்சிருச்சுன்னா நாம் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன். ஏன்னா எந்த குழந்தையும் பணக்காரனை பார்த்து சிரிக்கிறது கிடையாது, ஏழையை பார்த்து சிரிக்கிறது கிடையாது, இவன் ஏழை இவன் பணக்காரன் அப்படின்ற வேறுபாடு பார்த்தும் சிரிக்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் தனக்கு சிரிக்கணும்னு தோணுதுன்னா சிரிக்கும். ஸோ அந்த மாதிரி ஹவு டு லாஃப், நான் எப்படி சிரிக்க வேண்டும் என்பதை நான் மறுபடியும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஃபார் மை லாஃப், என்னுடைய லாஃப் இருக்கு இல்லையா, ஃபார் மை லாஃப், என்னுடைய அந்த சிரிப்பு என்பது இந்த மிரர், என்னுடைய கண்ணாடியில் நான் பார்க்கின்ற பொழுது, என்னுடைய சிரிப்பை பார்க்கின்ற பொழுது ஷோஸ், அது காண்பிக்கிறது. அந்த கண்ணாடியில் நான் என் சிரிப்பை அப்படி சிரிச்சுக்கிட்டு பார்த்தேன்னா அது காண்பிக்கிறது ஒன்லி மை டீத்,
நான் சிரிக்கும் பொழுது என்னுடைய பற்களை மட்டுமே அந்த கண்ணாடி காட்டுகிறது. லைக் எதை போலவென்றால் அ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ், ஒரு பாம்பினுடைய பற்கள் எப்படி வெளியே நீட்டிக்கொண்டு இருக்குமோ அதை போலவே எனது முகத்தில் இருந்த பற்கள் வெளியே நீட்டிக்கொண்டு உள்ளன என்பது போல் நான் உணர்கிறேன். அதாவது ஒரு பாம்பு எப்படி தன் பல்லை காட்டி விஷத்தை கக்கும்போது பல்ல காமிக்கும், அதுபோல நான் சிரிக்கும்போது என் பற்கள் பாம்பின் பற்களைப் போல எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு தன்னுடைய மயங்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார். மகனே, உன்னை போல தான் நான் சிரிக்கணும், ஆனால் நான் கண்ணாடியில் பார்க்குற பொழுது என்னுடைய சிரிப்பு எப்படி தெரிகிறது என்றால் ஒரு பாம்பு எப்படி பல்லை காட்டி தன் விஷத்தை கக்குகிறதோ அதை போல் என்னுடைய சிரிக்கிற பொழுது என்னுடைய கண்ணாடியில் நான் அதை பார்க்குறேன். ஒரு பாம்பின் பல்லை போல என் பற்களும் நீட்டிக்கொண்டு வெளியே தெரிகின்றனவே ஒழிய உண்மையிலேயே நான் சிரிப்பது கிடையாது என்பதை நான் புரிந்து கொண்டேன் மகனே அப்படின்னு சொல்லி தன் மகன்கிட்ட சொல்கிறதாக இந்த கவிதையில் சொல்கிறார். இந்த ஸ்டான்ஸாவில் நாம் இந்த பொய்டிக்கல் விஷயங்களை பற்றி பார்த்தோம்னா சிமிலி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். எத்தனாவது லைனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் லைனில் பாருங்கள், When I was like you அப்படின்ற அந்த லைக்குன்ற வேர்டு வந்திருக்கும். ஸோ அது வந்து சிமிலி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டில் லெட்டர் கான்சனன்ட் சவுண்டோடு வந்துச்சுன்னா அது அலிட்ரேஷன். அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு லைன்லே பாருங்கள், பட் பிலீவ் ரெண்டு வேர்டு இருக்கும். பட்டில் வர்ற பியும் பிலீவில் வர்ற பியும் சேம் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வாண்ட் வாட் அப்படின்ற செகண்ட் லைனில் பாருங்கள், வாண்ட்டும் வாட்டும் வந்திருக்கும். அது டபிள்யூவில் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வென் வாஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து உங்களுக்கு எந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் லைனில் தான் வென் வாண்ட் அப்படின் வென் வாஸும் சேர்த்துக்கலாம், வாண்ட்டு கூட சேர்த்துக்கலாம். அதனால் அது அடுத்த லைனில் ஸ்டார்ட் ஆகிறதுனால அது வரப்போகிறதில்ல. அதனால் அந்த வென் வாஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்போ இந்த போயத்தினுடைய லாஸ்ட் ஸ்டான்ஸாவுக்கு வந்திருக்கோம். இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸாவில் நம்ம தந்தை அவருடைய மகங்கிட்ட என்ன சொல்ல போகிறாருன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷோ மீ சன் அப்படின்றார். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பேசிக்கிட்டே வர்றார், எப்படி சிரிக்கணும் எப்படி கை கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே வந்த பொழுது மகங்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினச்சார். அது என்னென்னா எப்படி சிரிப்பது. ஸோ ஷோ மீ சன், ஆகவே மகனே என்னிடம் காண்பி அப்படின்றார். ஷோ மீ சன், மகனே என்னிடம் காண்பி. எதை காண்பிக்க சொல்கிறாரு? ஹவு டு லாஃப், எப்படி சிரிக்க வேண்டும் என்பதை எனக்கு காண்பி அப்படின்னு மகன்கிட்டையே கேட்குறாரு. ஷோ மீ ஹவு ஐ யூஸ்டு டு லாஃப், நான் எப்படி சிறு வயசுலேயே நான் சிரித்தேனோ அதை போல் நீ எனக்கு சிரித்து காண்பி காண்பின்றார். ஷோ மீ ஹவு ஐ யூஸ்டு டு லாஃப், நான் சின்ன வயசாக இருந்த பொழுது எப்படி சிரிச்சிருப்பேன் தெரியுமா, அதை போலவே நான் சிரிக்க ஆசைப்பட்றேன், ஆனாலும் அதை உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட ஆசைப்பட்றேன். ஸோ எனக்கு உன்னுடைய சிரிப்பை காண்பின்றார். அண்ட் ஸ்மைல், என்கிட்ட உன் புன்முறுவலை காண்பி. ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஒரு காலத்தில், When I was like you, நானும் உன்னை போலவே தான் இருந்தேன். அப்பொழுது நான் எப்படி சிரித்தனோ எப்படி புன்முறுவல் செய்தனோ அதை போலவே நீயும் எனக்கு புன் சிரிப்பை காண்பி மகனே அப்படின்னு சொல்லி தன் மகன்கிட்ட கேட்பதாக இந்த கவிதையை முடித்து கொள்கிறார் கேப்ரியல் உக்காரா. ஸோ இந்த ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா தன் மகன்கிட்ட, மகனே நீ சிரிப்பதை என்னிடத்தில் காண்பி, அதை போலவே நானும் சிரித்து மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை கற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அந்த தந்தை தன் மகன்கிட்ட கேட்பதாக இதில் முடிக்கிறார். இந்த ஸ்டான்ஸாவில் நம்ம பார்த்தோம்னா ஷோ ஷோ அப்படின்றதில் எஸ் எஸ் அப்படின்றது அலிட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா சியூஸ்வல் உங்களுக்கு தெரியும், லைக் அப்படின்ற வேர்டு வந்திருக்கிறதுனால அதை சிமிலி லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த லைன் கொடுக்கப்பட்டிருந்தால் சிமிலின்னு சொல்லலாம். ஸோ ஷோ அப்படின்றது அலிட்ரேஷன்,
லாஸ்ட் லைனில் வந்திருக்கக்கூடிய லைக் வந்திருக்கிறதுனால அதை வந்து சிமிலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டான்ஸாவில் அந்த போயட்டிக்கல் டிவைஸை பற்றி நம்ம இதில் கொஞ்சம் பார்த்தோம். இந்த போயத்தினுடைய இறுதி ஸ்டான்ஸா தான் இது, லாஸ்ட்டு ஸ்டான்ஸா தான் இது. இந்த ஸ்டான்ஸா மூலமாக நமக்கெல்லாம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகிட்ட இருந்து அந்த சிரிப்பை எப்படி கற்றுக்கிறணும் அப்படின்னு அவர் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். மொத்தமாக இந்த கவிதையே எதை சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தந்தை தங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய அல்லது செயற்கையாக இருக்கக்கூடிய இந்த செயற்கைத்தனங்களை எல்லாம் விட்டுவிட்டு நேச்சுரலாக அதாவது இயற்கையாக நான் மாற வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருப்பதாக நாம் அறிகிறோம். இன்றும் நாம் அனைவரும் அதை போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் நாம் இயற்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா செயற்கையான விஷயங்களோட பழகி பழகி இப்பொழுது நம்ம செயற்கையாகவே வாழ பழகிவிட்டோம். ஒருவரை பார்த்து புன்சிரிப்பது கூட உள்ளுக்குள்ளே ஒன்றை வைத்து கொண்டு வெளிப்புறமாக அவருக்கு புன்முறுவலை அல்லது புன்சிரிப்பை பரிசாக தருகிறோம். ஆனால் மனதிற்குள் அவரை பற்றிய தீய எண்ணங்களைத்தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு மாணவர்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு என்னவென்றால், இந்த கவிதையை பார்த்த பிறகு இந்த போம் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இனிமேல் வரப்போகிற வாழ்க்கையிலாவது செயற்கைத்தனமாக சிரிக்காமல், செயற்கைத்தனமாக கைகுலுக்காமல், செயற்கைத்தனமாக குட் பை சொல்லாமல், இயற்கையாக மனமுவந்து ஒரு உண்மையான புன்சிரிப்போடு அனைவரிடத்திலும் பழகி நீங்கள் அருமையான ஒரு எதிர்காலத்தை பெறுவதற்கு உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த போம் இத்துடன் நிறைவு பெறுவதை உங்களுக்கு உங்கள் சாக்பீஸ் அகாடமி தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு புது டாப்பிக்கில் சந்திப்போம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Thanks for watching. Subscribe, share, and comment.